அடியேன் அடியேன் சுவாமி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேவரின் வீடியோ. ஆன் பண்ணிக்கலாம். ஆடியோ கிளியரா இருக்கா? இருக்கு சுவாமி. சரி. ஆழ்வார் திருவடி கணேஸ்வரனும், எம்பெருமானார் திருவடி கணேஸ்வரனும், ஜீயர் திருவடி கணேஸ்வரனும், ஜீயர் திருவடி கணேஸ்வரனும், ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணமும், யதீந்திர பிரவணம் வந்தே நம்ம ஜாமாத்தர முனிம், நம்ம ஜாமாத்ரி யோகீந்திர பாத ரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோனித்யமச்சுத பதாம்புஜை குருக்வ வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தெய்க சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யோதே ஸ்தனயா பூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதே ரகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரிகுடம் பிரணமாமி மூர்த்னம். பூதம் சரஸ்ட மகதாஹ்பய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகரே யோகி வாஹான் பக்தாங்கிரிரானு பிரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே ஓராண்வழி ஆச்சாரியர்களை நாம் இப்பொழுது அனுபவித்து வருகிறோம். கடைசியாக நாம் பராசர பட்டருடைய வைபவத்தை அனுபவித்தோம். அதைத் தொடர்ந்து நஞ்சியருடைய வைபவத்தை இப்பொழுது இன்றைய தினம் நாம் அனுபவிக்கலாம். நம்முடைய சம்பிரதாயத்திலே ஒரு ஒரு ஆச்சாரியர்களுக்கு ஒரு ஒரு பெருமை சொல்லப்படுவதுண்டு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று சொல்லும்படிக்கு நான்கு வேதங்களுக்கு சமமாக நான்கு திவ்ய பிரபந்தங்களை அருளினார். ஸ்ரீமன் நாதமுனிகள் நமக்கு சகல பாசுரங்களையும் அவற்றினுடைய அர்த்தங்களையும் இரகசியார்த்தங்களையும் நம்மாழ்வாரிடத்திலிருந்து நமக்கு பெற்றுக் கொடுத்தார். ஆளவந்தார் முறையாக சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகரித்து திருவரங்கம் பெரிய கோயிலிலே இருந்து சம்பிரதாய நிர்வாகத்தை பண்ணினார். பல சிஷ்யர்களை சேகரித்தார். பகவத் ராமானுஜர் சம்பிரதாயத்தை மிக பெரிய நிலைக்கு எடுத்துச் சென்றார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஸ்ரீ வைஷ்ணவர்களை உருவாக்கி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நற்பண்புகள் இருக்கும்படிக்கு அருள் புரிந்தார். ஆசையுடையவர்க்கெல்லாம் இந்த சம்பிரதாய அர்த்தங்களை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு முதன் முதலில் நடத்தி காட்டியவர் எம்பெருமானார். அதற்கு பிறகு எம்பார், பட்டர், நஞ்சியர் என்று இந்த பரம்பரையிலே ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பெருமை. எம்பார் ஆச்சாரிய பக்தியிலே மிகவும் சிறந்து விளங்கினார் என்று நாம் பார்த்தோம். பெரிய திருமலை நம்பியிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு எம்பெருமானாரே எல்லாம் என்று உயர்ந்த நிஷ்டையிலே இருந்தார் என்று பார்க்கிறோம். பராசர பட்டர் சகல சாஸ்திரங்களிலும் நிபுணராக இருந்தார். ஸ்ரீ ரங்கநாத புத்திரராக விளங்கினார். கூரத்தாழ்வான் எம்பார் ஆகியோருடைய கட்டாட்சத்துக்கு இலக்கானார். சகல வேதாந்த அர்த்தங்களையும் அறிந்தவராக இருந்தார். அருளிச்செயலிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு பல பல அர்த்த விசேஷங்களை நமக்கு அருளிச்செயலிலே பராசர பட்டர் காட்டி கொடுத்தார். முதல் முதலிலே அஷ்டஸ்லோகி என்று இரகசிய கிரந்தங்களை இரகசிய திரயத்தை ஸ்லோக ரூபத்திலே ஸ்லோக ரூபத்திலே ஈடுபடுத்தினார். இப்படியெல்லாம் பல பல பெருமைகள்.
அதற்கு எல்லாம் மகுடம் வைத்தார் போலே நம்முடைய சம்பிரதாயத்துக்கு மாதவாச்சாரியர் என்று அத்வைத வித்வானாக இருந்தவரை கொண்டு வந்து சேர்த்து அவருக்கு உயர்ந்த ஞான பக்தி வைராகியத்தை கொடுத்து பிற்காலத்திலே அவர் சன்னியாசியாக ஆகி தன்னை வந்து அடையும் பொழுது அவரை நம் ஜீயரோ என்று ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு அவருக்கு நஞ்சியர் என்ற திருநாமத்தை கொடுத்தார். அந்த நஞ்சியரே நம்முடைய சம்பிரதாயத்துக்கு பராசர பட்டர் கொடுத்தார் என்று இவருடைய பெருமை, பராசர பட்டருடைய பெருமை மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. அந்த கிரமத்திலே நாம் இன்றைய தினம் அனுபவிக்கக்கூடிய ஆச்சாரியர் நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர். இவர் வேற்று சித்தாந்தத்தை கொண்டவராக முன்பு இருந்தார். பிற்காலத்திலே பராசர பட்டராலே திருத்தப்பட்டு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு சிறந்த ஆச்சாரியராக திகழ்ந்தார். இவருடைய அவதார ஸ்தலம் திருநாராயணபுரம் என்று சொல்லப்படுகிறது. திருநாராயணபுரம் என்பது கர்நாடக தேசத்திலே இன்றைய தினமும் கூட நாம் சேவிக்கலாம். மேல்கோட்டை என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரம், அற்புதமான க்ஷேத்திரம். அங்கே இவர் பங்குனி உத்திர திருநாளிலே அவதரித்தார். இவருடைய திருநக்ஷத்திரம் பங்குனி உத்திரம். பெரிய பிராட்டியாருடைய திருநக்ஷத்திரமும் பங்குனி உத்திரம், இவருடைய திருநக்ஷத்திரமும் பங்குனி உத்திரம். திருவரங்கம் பெரிய கோயிலிலே பொதுவாக பங்குனி உத்திரத்துக்கு நிறைய காரியக்கிரமம் உண்டு. அதனாலே நஞ்சியருடைய திருநக்ஷத்திரம் அந்த பங்குனி உத்திரத்தன்று கொண்டாடப்பட முடியாது. முந்தின நாளோ பிந்தின நாளோ அதை கொண்டாடுவார்கள். நஞ்சியருடைய திருமேனி நாம் இன்றும் கூரத்தாழ்வான் சன்னிதியிலே சேவிக்கலாம். கூரத்தாழ்வான், பராசர பட்டர், நஞ்சியர் இவர்கள் மூவரும் கூரத்தாழ்வான் சன்னிதியிலே எழுந்தருளி இருக்கிறார்கள். அங்கே அவருக்கு விசேஷமாக அந்த பங்குனி உத்திர தினத்தை ஒட்டி திருநக்ஷத்திர வைபவம் கொண்டாடப்படும். இன்னும் மேல்கோட்டை போன்ற போன்ற ஸ்தலங்களிலேயும் அவருடைய திருநக்ஷத்திரம் கொண்டாடப்படுகிறது இன்றைய தினமும் கூட. அப்படிப்பட்ட நஞ்சியருடைய ஆச்சாரியர் பராசர பட்டர் என்று நாம் பார்த்தோம். பராசர பட்டர் மேல்நாட்டுக்கு செல்கிறார், அதாவது கர்நாடக தேசத்துக்கு செல்கிறார். அவருக்கு மாதவாச்சாரியர், மாதவர் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ மாதவர் என்றே அவருக்கு திருநாமம் சொல்லுவார்கள் பூர்வாசிரமத்தில். அவரை நம்முடைய சம்பிரதாயத்துக்கு திருத்தி கொண்டு வர வேண்டும் என்று பராசர பட்டருக்கு திருவுள்ளம். அது எம்பெருமானாருக்கே அந்த ஆசை இருந்தது, ஆனால் அவர் காலத்திலே அது நிறைவேறாமல் போய்விட்டது. அதனாலே பராசர பட்டர் அதை நிறைவேற்றுவோம் என்று இங்கிருந்து மேல்நாட்டுக்கு போகிறார். பராசர பட்டர் திருவரங்கம் பெரிய கோயிலே எழுந்தருளி இருந்தார். மாதவாச்சாரியர் திருநாராயணபுரத்திலே எழுந்தருளி இருந்தார். இவர்கள் இப்படி இருந்த காலத்திலே இங்கும் அங்கும் போக்குவரத்து உண்டு. அதாவது திருநாராயணபுரத்துக்கும் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கும் அடியார்கள் மாறி மாறி போய்கொண்டு வந்து கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது இங்கிருந்து போகக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சிலர் மாதவாச்சாரியரை சென்று சந்தித்து, இதுபோல பராசர பட்டர் என்று மிக பிரசித்தமான வித்வான் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அங்கிருந்து வரக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இங்கே பராசர பட்டரிடத்துல மாதவாச்சாரியர்னு பெரிய வித்வான் இருக்கார் அப்படின்னு இவர்கள் சொல்லுகிறார்கள். ரெண்டு பேருக்குமே ஒருத்தரை ஒருத்தரை சந்திக்க வேணும் என்று மிகுந்த ஒரு ஆர்வம் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்திலே பராசர பட்டர் இங்கிருந்து புறப்பட்டு மாதவாச்சாரியரிடத்திலே நாம் வாதம் பண்ணி அவரை ஜெயிக்கலாம்னு போகிறார். அப்படி போகக்கூடிய காலத்திலே தான் திருநாராயணபுரத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் கிரங்கனூர் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிரங்கனூர் என்கிற கிராமம் தான் அனந்தாழ்வானுடைய அவதாரஸ்தலம். அனந்தாழ்வான் ஒடிவில் காலமெல்லாம் முடிந்தாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று அந்த பாசுரத்தில் சொல்லும்படிக்கு எம்பெருமானார் எப்படி ஆசைப்பட்டாரோ அந்த கிரமத்திலே திருமலையிலே போய் இருந்து அங்கே ஒரு நந்தவனத்தை அமைத்து அங்கே ஒரு குளத்தை வெட்டி எம்பெருமானுக்கு திருவேங்கடமுடையானுக்கு விடாமல் புஷ்ப கைங்கரியம் பண்ணி வந்தவர். அவருடைய சொந்த ஊர் என்றால் அது இந்த கிரங்கனூர்.
அவர் ஒரு சமயம் அந்த கிறங்கனூரிலே எழுந்தருளியிருந்தார். அப்பொழுதுதான் பராசர பட்டர் அந்த வழியாக மாதவாச்சாரியிடத்தில் வாதம் பண்ணுவதற்காக போகிறார். அப்படி போகும்பொழுது அனந்தாழ்வான் பராசர பட்டரை சந்திக்கிறார். அனந்தாழ்வானுக்கு மிகுந்த மகிழ்ச்சி பராசர பட்டரை சந்தித்ததிலே. பராசர பட்டர் வயதிலே மிகவும் இளையவர், திருநக்ஷத்திரத்திலே மிகவும் இளையவர். அனந்தாழ்வானும் மிகவும் வயது முதிர்ந்தவர். இருந்தாலும் பராசர பட்டரத்தில் அவ்வளவு பிரீத்தி அனந்தாழ்வானுக்கு. எதனாலே என்றால் எம்பெருமானார் காட்டி கொடுத்திருக்கிறார். உடைய கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் எல்லாருக்கும் உத்தேசியமாக இருக்க வேண்டியது. நம்ம எப்படி விரும்புகிறீர்களோ அதே போலே பட்டரை எல்லாரும் விரும்ப வேண்டும் என்று எம்பெருமானாருடைய திருவுள்ளம் இருப்பதனாலே எல்லாருக்குமே மிகுந்த ஆசை பட்டரிடத்தில். அனந்தாழ்வானுக்கும் மிகுந்த ஆசை. அவர் பட்டரை காண்கிறார், மிகவும் ஆசையோடைய குசலம் விசாரிக்கிறார். அவரிடத்தில் எங்கே போகிறீர் என்று கேட்க அப்பொழுது பட்டர் சொல்கிறார், நாம் வாதம் பண்ணுவதற்காக மாதவாச்சாரியரை தேடி போகிறோம் என்று சொல்கிறார். அப்பொழுதே அனந்தாழ்வான் அவரை தடுத்து விடுகிறார். இப்படியெல்லாம் நீர் போனீர் என்றால் உண்மை உள்ளே விடமாட்டார்கள். ஒரு 2 மாச காலம், 3 மாச காலம் வாசலிலேயே வைத்து அவருடைய சிஷ்யர்கள் நிறைய பேர் இருக்கா, அவர்களெல்லாம் உம்மிடத்திலே வாதம் பண்ணி உண்மை சலிப்பு தட்டும்படிக்கு, உமக்கு சலிப்பு தட்டும்படிக்கு பணிவிடுவார்கள். கடைசியிலே இவரை ஜெயிக்கவே முடியாது என்று சொல்லி அறிவித்து விட்டு தோற்று போக வேண்டிதான், இப்படித்தான் அவர்கள் எல்லாருமே பண்ணுவார்கள் என்று சொல்ல அப்பொழுது இவர் கேட்கிறார், பட்டர் எப்படி போறது அப்போ, என்ன அவரை வாதம் பண்ணு அவரிடத்துல வாதம் பண்ணுவதற்கு என்ன வழி என்று கேட்க அதுக்கு அனந்தாழ்வானே வழி சொல்லுகிறார். நீர் இந்த மாதிரி ஆடை ஆபரணங்கள் பல்லக்கு இதெல்லாம் போனீர் என்றால் அது சரி வராது. ரொம்ப சாமான்யமான ஒரு பிராமணரை போல இங்கிருந்து புறப்பட்டு போய் அவரிடத்துல எப்படியாவது சாமர்த்தியமாக வாதம் பண்ணுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்றார். உடனே இவரும் தன்னுடைய ஆடை ஆபரணங்களை எல்லாம் களைந்து சாதாரண ஒரு வேஷ்டி உத்தரியம் இதை மட்டும் அணிந்து கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு கிறங்கனூர்லேருந்து புறப்பட்டு திருநாராயணபுரத்தை சென்று அடைகிறார். அங்கே தினப்படி மாதவாச்சாரியர் நிறைய பிரசாதங்களை எல்லாம் எல்லாருக்கும் சதியாராதனமாக பண்ணி கொண்டிருக்கிறார், அன்னதானம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த அன்னதான கூடத்திலே சென்று பராசர பட்டர் அப்படியே நின்று கொண்டே இருக்கிறார். உணவை எடுத்துக் கொள்வதில்லை கொள்ளவில்லை. நிறைய பேர் சாப்பிட்டு சாப்பிட்டு போய் கொண்டே இருக்கிறார்கள். இதையெல்லாம் மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்கிறார் மாதவாச்சாரியார். அவர் இவரிடத்திலே வருகிறார் பட்டரிடத்திலே, ஏன் நீர் மட்டும் சாப்பிடவே மாட்டேங்கிறீர் என்று கேட்க, எனக்கு ஒரு பிக்ஷை வேணும் உம்மிடத்திலே அப்படின்னு சொல்கிறார். என்ன பிக்ஷை என்று கேட்க, எனக்கு வாத பிக்ஷை வேணும் என்று சொல்லுகிறார். அதை கேட்ட உடனே நஞ்சி மாதவாச்சாரியருக்கு தெரிஞ்சிடுத்து, இவர் பராசர பட்டராகத்தான் இருக்கணும், ஏன்னா வேற யாரும் நம்ம இடத்துல வந்து இப்படி வாதம் பண்ணுவதற்கெல்லாம் தைரியமா கேட்க மாட்டார்கள் என்று மாதவாச்சாரியருக்கு புரிந்து விட்டது. அவரை பார்த்த உடனே அவருடைய தேஜஸிலே மயங்குகிறார். இருந்தாலும் வாதம் பண்ண தொடங்கி பராசர பட்டர் திருநெடுந்தாண்டு திவ்யசாஸ்திரத்தை கொண்டு வேத வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் நன்றாக நிரூபித்து அழகாக ஸ்ரீமன் நாராயணனுடைய பரத்வத்தை நிரூபித்து அவனுக்கு திருமேனி உண்டு, குணங்கள் உண்டு, விபூதி உண்டு, லீலைகள் உண்டு, இதையெல்லாம் உறுதிப்படுத்தி மாதவாச்சாரியருடைய மனதை தன்னிடத்திலே மிகவும் வசப்படுத்துகிறார் பராசர பட்டர். அதற்கு பிறகு மாதவாச்சாரியர் இவரையே எல்லாமாக கொள்கிறார். அவரிடத்திலே பெரிய பெருமாளே அங்கிருந்து வந்ததை போல இருக்கிறது எனக்கு என்று பட்டரை பார்த்து சொல்லுகிறார். அப்படியே ஒரு அதீதமான பிரதிபத்தி மாதவாச்சாரியருக்கு பட்டரிடத்திலே ஏற்படுகிறது. அவரே ஆச்சாரியராக கொள்கிறார். பராசர பட்டரோ திரும்பி புறப்பட்டு திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு சென்று விடுகிறார். இங்கிருந்து மாதவாச்சாரியருக்கு இருப்பு கொள்ளவில்லை. எத்தனை காலம் இப்படி ஆச்சாரியனை பிரிந்திருப்பது? ஆச்சாரிய நிஷ்டையிலேயே மிகவும் ஈடுபட்டு இருந்தவர்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். மணவாழ மாமணிகள் உபதேச திருமாலையிலே சொல்கிறார், தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இன்னாடுதலில் இருக்கும் நாள், அந்நேர் இருந்தும் அதில் ஆசையினி ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரா என்று கேட்கிறார். ஆச்சாரியனை எப்படி நம்மளால பிரிந்திருக்க முடியும், யாரால பிரிந்திருக்க முடியும்? மணவாழ மாமணிகள் எல்லாரையும் தன்னை போலேயே நினைச்சுக்கிறார். ஏன்னா தான் அப்படித்தானே இருந்தார், திருவாய்மொழி பிள்ளையுடைய காலம் முடியும் வரைக்கும் ஆழ்வார் திருநேரிலே எழுந்தருளியிருந்தார் மணவாழ மாமணிகள். திருவாய்மொழி பிள்ளை திருநாட்டுக்கு எழுந்திருந்த பிறகுதான் அங்கிருந்து புறப்பட்டு திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்து இங்கே எல்லா கைங்கரியங்களையும் ஏற்படுத்தினார் மணவாழ மாமணிகள்.
அதே போல எல்லாரையும் நினைத்துக் கொள்கிறார். ஆச்சாரியனை பிரிந்து எப்படி இவர்களால் இருக்க முடியும், தொண்டு பண்ணாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார். நம்மகிட்ட கேட்டா சொல்லுவோம், அதெல்லாம் ரொம்ப சுலபம், நாங்க அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம், எதுவுமே பண்றது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்படி மாதவாச்சாரியருக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. எதுக்காக நாம் இங்க இருக்கணும், இங்க மேலக்கோட்டையில திருநாராயணபுரத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்முடைய ஆச்சாரியரோ திருவரங்கத்திலே இருக்கிறார், அவரோட தானே நாம் இருக்கணும், அவருக்கு தேவையான கைங்கரியங்களை எல்லாம் நாம் பண்ண வேண்டாமா, இத்தனை நமக்கு உபதேசங்கள் பண்ணி நம்மை திருத்தி திருமகள் கேழ்வனுக்கு ஆக்கி இருக்கிறார் பராசர பட்டர், அவரிடத்திலே போய் நாம் சேர வேண்டாமா என்று பெரிய ஆசை ஏற்படுகிறது. உடனே பார்க்கிற, சரி போதும், நாம் இந்த இல்லற வாழ்க்கையில இருந்தது போதும் என்று பார்த்து சந்நியாச ஆசிரமத்தை சுவீகரித்துக் கொள்கிறார். சந்நியாச ஆசிரமத்தை சுவீகரித்துக் கொண்டு தன்னுடைய சொத்தை மூன்றாக பிரித்து அவருக்கு இரண்டு தேவிமார்கள், அவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பங்கை கொடுத்து விடுகிறார். இன்னொரு பங்கு சொத்தை எடுத்துக்கிறார். நேர பராசர பட்டரை நோக்கி, திருவரங்கத்தை நோக்கி போகிறார். அப்பொழுது திரும்பவும் அங்கே அனந்தாழ்வான் இவரை சந்திக்கிறார். போன தடவை பராசர பட்டர் திருநாராயணபுரத்தை நோக்கி போகும்பொழுது அனந்தாழ்வான் சந்தித்தார். இப்போ இங்கிருந்து திருநாராயணபுரத்திலிருந்து இப்போ நஞ்சியர் அவர் சன்னியாசியாக ஆகிவிட்டார். அவர் அந்த பக்கம் போகும்பொழுது இவருக்கு ஆச்சரியம், என்ன இப்படி காஷாயம் எல்லாம் தரித்து கொண்டு திருதண்டத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கிற கையில என்ன விசேஷம் என்று கேட்க, அதுக்கு கோவிந்தாச்சாரியர் மாதவாச்சாரியர் சொல்லுகிறார், இல்லை இல்லை எனக்கு ஆச்சாரிய கைங்கரியம் தான் வேணும் என்று தோன்றுகிறது, மற்ற எதுவுமே வேண்டாம் என்று தோன்றுகிறது, அதனால இதை போல நான் பண்ணிவிட்டேன் என்று சொல்ல, அதுக்கு அனந்தாழ்வான் ரொம்ப அழகா ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இது என்ன, இது நாம் எதுக்கு சன்னியாசாசிரமம் சுவீகரித்துக் கொள்ள வேண்டும், வேர்த்த போது குளித்து பசித்த போது உண்டு பகவத் பாகவத் ஆச்சாரிய கைங்கரியமே என்று இருந்தால் நமக்கு என்ன எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்காமல போக போறான் அப்படின்னு அவர் கேட்கிறார். வேர்த்த போது குளித்து பசித்த போது புஜித்து பகவத் பாகவத் ஆச்சாரிய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்குன்னா என்ன அர்த்தம், எப்பொழுது வேர்த்தாலும் குளித்து விடணும், ஏன்னா அனுஷ்டானம் நமக்கு வெளி இந்திரியங்களை நன்றாக அடக்கணும்னா வெளி இந்திரியங்களை சுத்தியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு மேலே உணவு எப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும், பசித்தா தான் சாப்பிடணும், எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது, சில பேர்லாம் போகும்பொழுதும் வரும்போதும் சாப்பிட்டுக்கொண்டே இருப்பார்கள், பசித்தால் தான் சாப்பிட வேண்டும், அதுதான் வேர்த்த போது குளித்து பசித்த போது புஜித்துன்னு சொல்லுவார்கள். அப்படி புஜித்து பகவத் பாகவத் ஆச்சாரிய கைங்கரியம் என்றே இருக்க வேணும். இப்படி இருந்தாலே போதுமே, எதுக்காக நீ சன்னியாசாசிரமம் சுவீகரித்தீர் என்று அனந்தாழ்வான் மாதவாச்சாரியரை பார்த்து கேட்கிறார். இருந்தாலும் அவர், நான் இல்லை இல்லை எனக்கு ஆச்சாரிய கைங்கரியம் தான் வேணும், வேற எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். சரி, உடனே அவர் திருவரங்கம் பெரிய கோயிலை நோக்கி செல்கிறார். அங்கே போய் பராசர பட்டருடைய திருவடிகளிலே சொத்தை எல்லாம் சமர்ப்பித்து இந்த காஷாய திருதந்தத்தோடே போய் விழுந்து சேவிக்கிறார். அதை பார்த்து பராசர பட்டருக்கு ஒரே ஆச்சரியம், இதனை இப்படியே ஆகிவிட்டீர், சன்னியாசி ஆகிவிட்டீரே, சொல்லவே இல்லையே நம்மிடத்திலே, எதனால் இப்படி பண்ணினேன் என்று கேட்க, எனக்கு உலக வாழ்க்கையில ஈடுபாடு போய்விட்டது, தேவரீரோடையே இருந்து தேவரீருக்கு தொண்டு பண்ண வேண்டும் என்று சொல்ல, அதை கேட்டு பராசர பட்டர் மிகவும் உகக்கிறார். வாரும் நம் ஜீயரே என்று அப்பொழுதுதான் அழைத்துக் கொள்கிறார். அதான் அவருக்கு நஞ்சீயர்னு திருநாமம் ஏற்பட்டது, நம்முடைய ஜீயர் என்று பட்டர் அபிமானித்ததுனாலே அவருக்கு நஞ்சீயர்னு திருநாமம். நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சீயர் நம்பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏற்றத்தாழ்ந்து குணவாழ மாமணிகள் உபதேசத்தினாலேயே காட்டுகிறார். நம்பெருமாளுக்கு நம் பெருமாள் நம்முடைய பெருமாள்னு திருநாமம், அதே போல நம்மாழ்வாருக்கு நம்முடைய ஆழ்வார்னு திருநாமம். அப்படி என்ன, நம் நம்னு எதுக்காக அந்த உரிமை கொண்டாடுகிறார்கள், ஒரு சில பேரிடத்துல மட்டும் என்றால் அப்படிப்பட்ட பெருமையை உடையவர்கள் அவர்கள் என்று காட்டி, அதிலே நஞ்சியர் நம்பிள்ளைன்னு இவர்களுக்கும் அந்த பெருமை, நம்பெருமாள் நம்மாழ்வாருக்கு சமமாக நஞ்சியருக்கும் நம்பிள்ளைக்கும் அந்த பெருமை என்று சொல்லுவார்கள். அந்த திருநாமம் நஞ்சியர்ன்ற திருநாமம் எப்படி வந்தது, பராசர பட்டர் அப்படி அவருக்கு அந்த திருநாமத்தை கொடுத்தார், வாரும் நம் ஜீயரே என்று கொடுத்தார். அதுக்கு பிறகு நஞ்சியர் என்றே அவர் அழைக்கப்பட்டார். அவருக்கு திருநாமங்களும் உண்டு, வேதாந்தி என்று திருநாமம் உண்டு, நிகமாந்த யோகி என்று திருநாமம் உண்டு, வேதாந்த யோகின்னு திருநாமம் உண்டு. இதெல்லாம் அவர் வேதாந்தத்திலே மிகச் சிறந்தவராக இருந்ததா, ஏன்னா அத்வைத வேதம் படித்து அதிலேயே வித்வானாக இருந்தார். ஆனால் பிற்காலத்திலே பராசர பட்டர்களாலே திருத்தப்பட்ட பிறகு அவர் அந்த அத்வைத கொள்கைகளையெல்லாம் விட்டுவிட்டார். முழுக்க முழுக்க விசிஷ்டாத்வைத கொள்கைகளையே பிடித்து கொண்டு அதிலே மிகுந்த ஈடுபாடோட இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இவருடைய பெருமை என்னன்னா, மிகுந்த ஞானத்தை உடையவராக திகழ்ந்தார்.
இவர் வந்ததோ திருநாராயணபுரத்திலிருந்து, அந்த அளவுக்கு தமிழ் நடையாடாத இடம். ஆனா அங்கிருந்து வந்து வேகமாக தமிழை கற்றுக்கொள்கிறார். ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளே நல்ல அருளி செயல்ல இவருக்கு ஒரு விற்பன்னராக ஆகிவிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் எல்லா கிரந்தங்களையும் நன்றாக தெரிந்து கொள்கிறார். பராசர பட்டரிடத்திலிருந்து எல்லா அர்த்தங்களையும் அர்த்த விசேஷங்களையும் எல்லாம் தெரிந்து கொள்கிறார். பாசுரங்களை எல்லாம் இவர்தான் பராசர பட்டருக்கு சேவித்து காண்பிப்பார். ஆனால் பராசர பட்டர் தினந்தோறும் எம்பெருமானுக்கு கட்டியம் செய்யக்கூடிய கைங்கரியம், இன்னைக்கு என்ன பாசுரம் சேவிக்கிறது அப்படின்னு கேட்பார். உடனே நஞ்சியர் சட்டுன்னு ஒரு பாசுரத்தை எடுத்து காண்பிப்பார். அதை பார்த்து பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியப்படுவாராம். இது இன்னும் மேல்நாட்டிலேருந்து வந்து இப்படி கொஞ்ச காலத்திலே இவ்வளவு அர்த்த விசேஷங்களை பாசுரங்களை எல்லாம் இப்படி மனப்பாடமா வச்சிருக்கார், அர்த்த விசேஷங்களை எல்லாம் இப்படி கத்துக்கொண்டிருக்கிறார் என்று ஆச்சரியப்படுவாராம். பராசர பட்டரே ஆச்சரியப்படும் அளவுக்கு அவ்வளவு ஞான பக்தியோட இருந்தார், வைராகியத்தோட இருந்தார் என்று பார்க்கலாம். இவருடைய சரித்திரத்திலே முக்கியமான ஒரு நிகழ்வுன்னா பராசர பட்டர் சொல்லி இவர் அவருடைய ஆணையின் பேரிலே 9000 படி என்கிற வியாக்கியானத்தை அருளி செய்தார் திருவாய்மொழிக்கு. முதன் முதல்ல திருவாய்மொழிக்கு ஏற்பட்டது திரு 6000 படி. 6000 படி என்கிற வியாக்கியானம் பிள்ளான் அருளியது. அடுத்தது 9000 படி என்பது பட்டரனுடைய கட்டாட்சத்தின் பேரிலே நஞ்சியர் அருளினது. அந்த காலக்ஷேபத்தை இந்த வியாக்கியானத்தை அருளினது மட்டும் ஒரு விஷயம் இல்லை, நஞ்சியருக்கு தனிச்சிறப்பு உண்டு. அவர் 100 தடவை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காருங்கிறது தெரியிறது. அந்த 100 ஆண்டு காலத்திலே அவர் 100 முறை காலக்ஷேபம், திருவாய்மொழி காலக்ஷேபம் சாதித்துள்ளார். 1 தடவை நமக்கு திருவாய்மொழி காலக்ஷேபம் பகவதீச காலக்ஷேபம் சொன்னதே கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆச்சு. ஆனால் நாம் எவ்வளவு நேரம், ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் அனுபவிக்கிறோம். ஆனால் அவர்கள் இதே முழு நேர அனுபவமாக வைத்துக்கொண்டு 100 தடவை திருவாய்மொழியை காலக்ஷேபமாக அருளியுள்ளார் என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி நமக்கு தெரியறதுன்னா, 1 தடவை நம்பிள்ள இடத்துல ஒருத்தர் கேட்கிறார், நஞ்சியர் விதவிதமான அர்த்தங்களை எல்லாம் சொல்லுவாரே, இந்த பாசுரத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லுவார் என்று கேட்க, அதுக்கு நம்பிள்ளை சொல்லுகிறார், அவர் எந்த காலக்ஷேபத்தில் எத்தனாவது காலக்ஷேபத்தில் சொன்ன அர்த்தத்தை நான் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ அத்தனை தடவை அவர் காலக்ஷேபம் சொல்லியிருக்கார், அதுல எல்லாற்றையும் நம்பிள்ளை அன்வைத்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியுது. அப்படி அந்த திருவாய்மொழியை பலமுறை காலக்ஷேபம் சாதித்தருளினார் என்று அந்த பெருமை அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருமை. இவருக்கு ஆச்சாரிய பக்தி மிகுந்திருந்தது. அதை நாம் அனுபவிக்கக்கூடிய சில ஐதிஹியங்கள், சில சில சம்பவங்கள் அதை நாம் அனுபவிக்கலாம். ஒரு முறை பராசர பட்டர் பல்லக்கிலே எழுந்தருளுகிறார். அப்பொழுது நஞ்சியருக்கு ஒரு ஆசை, அந்த பட்டரை நாம் எழுந்தருள பண்ண வேண்டும், அந்த பல்லக்கை நாம் தோளிலே தாங்க வேண்டும் என்று ஒரு திருவுள்ளத்திலே நஞ்சியருக்கு தோன்றுகிறது. அப்பொழுது ஒரு கையிலே தன்னுடைய திருதண்டத்தை பிடித்துக் கொள்கிறார், ஒரு தோளிலே எம்பெருமான் பராசர பட்டரை அவருடைய பல்லக்கை எழுந்தருள பண்ணிக் கொள்கிறார். இதை பார்த்த உடனே அங்கு இருக்கக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் பண்ணலாமா, ஒரு சன்னியாசியா இருந்துட்டு ஒரு கிரகஸ்தரை போய் பல்லக்கிலே தூக்கலாமா என்று கேட்க, அதற்கு நஞ்சிய சொல்லுகிறார், நான் சன்னியாசி ஆனதே என்னுடைய ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான். அது எனக்கு பண்ண முடியாது என்று சொன்னால் நான் இந்த ஆசிரமத்தையே விட்டுவிடுகிறேன், திருதண்டமே எனக்கு வேண்டாம் என்று அவர் சொன்னாராம். அப்படி ஆச்சாரிய பக்தியிலே திளைத்திருந்தார். அதான் நம்முடைய சம்பிரதாயத்திலே ஆச்சாரியன் சிஷ்யன்கிறது தான் முக்கியம். சிஷ்யன் ஆச்சாரியனுடைய வயதிலே குறைந்தவராக கூட இருக்கலாம், ஆசிரமத்திலே குறைந்தவராகவும் இருக்கலாம். இப்போ ஆச்சாரியன் பிரம்மச்சாரியாக இருக்கலாம், சிஷ்யன் கிரகஸ்தராக இருக்கலாம், வயது மூத்தவராக சிஷ்யன் இருக்கலாம், ஆனாலும் ஆச்சாரியன்னா ஆச்சாரியன் தான், அதை சேவிச்சு தான் ஆகணும், அவரிடத்துல பிரதிபத்தியோடு இருந்தான் ஆகணும். அப்படி இங்கே சன்னியாசியாக இருக்கக்கூடிய நீர் எப்படி உங்களுடைய பராசர பட்டரை இப்படி தோளிலே தாங்குகிறீர் என்று கேட்க, அதுதானே என்னுடைய கடமை, ஆச்சாரியனுக்கு தொண்டு பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன் என்று எடுத்து ரொம்ப அழகாக காட்டினார். ஒருமுறை நஞ்சியர் என்ன பண்றாருன்னா ஒரு நந்தவனத்தை அமைக்கிறார். அந்த நந்தவனத்தை அமைத்து கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர்களுக்கு, அதாவது பட்டர் முதலானவர்களுக்கு
நிறைய புஷ்பம் போய் சேரும்படிக்கு தோட்டத்தை ஏற்பாடு பண்ணுகிறார். அதிலே ஒரு சமயம் பட்டருடைய திருக்குமாரத்திகள் அவர்கள் வந்து விளையாடுகிறார்கள், தோட்டத்தை எல்லாம் பாழ் பண்ணி விடுகிறார்கள். அதை பார்த்து அந்த தோட்டத்திலே கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஏகாங்கிகள், நஞ்சியருடைய சிஷ்யர்கள், அவர்கள் எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள் நஞ்சியரிடத்திலே, இப்படி இந்த பட்டருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள், ஆழ்வானுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் வந்து தோட்டத்தில் ரொம்ப தொந்தரவு பண்ணுகிறார்கள் என்று சொல்ல, அதற்கு நஞ்சியர் பதில் சொல்கிறார், இந்த தோட்டமே பட்டருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் கைங்கரியம் செய்வதற்காகத்தான் நான் அமைத்திருக்கிறேன், இது நம்பெருமாளுக்காக இல்லை என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இதை எப்பொழுது நினைவில் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய ஏகாங்கிடத்தில் சொல்லுகிறார். அப்படி தன்னுடைய தோட்டமானது அழிக்கப்பட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை, ஆச்சாரியர்களுடைய உகப்பு தான் முக்கியம் என்று, அதை ஆச்சாரியனுடைய உகப்பே முக்கியம் என்று அதை காட்டுகிறார். அக்காலத்திலெல்லாம் சிஷ்யனானவன் தன்னுடைய மடியிலே ஆச்சாரியனுடைய தலையை வைத்துக் கொண்டு தூங்க பண்ணுவான், இது ஒரு வழக்கம். ஒரு முறை பட்டர் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்பொழுது நஞ்சியருடைய திருமடியிலே பட்டர் தன்னுடைய தலையை திருமுடியை வைத்துக் கொண்டு ஓய்வெடுக்கிறார். அது என்ன எடுத்து ரொம்ப அவருக்கு சோர்வாக இருந்திருக்கும் போது ரொம்ப நேரம் உறங்கி விட்டார். ஆனா நஞ்சியர் என்ன பண்ணார், கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே இருந்து கொண்டிருந்தார். அது பராசர பட்டருக்கு அந்த தூக்கம் விழித்த பிறகு, திருக்கண் மலர்ந்த பிறகு தெரிய வருகிறது. இப்படி அசையாமல் இருந்திருக்காரு, நமக்கு அவ்வளவு சோர்வா இருந்திருக்கு, அவரும் நம்மை அழகாக தூக்க பண்ணியிருக்கிறாரே என்று மிகவும் ஆனந்தப்பட்டு அப்பொழுதே அவருக்கு துவயமகாமந்திரத்தை இன்னொரு தடவை உபதேசித்தார் என்று சொல்லுவார்கள். துவயமகாமந்திரத்தை உபதேசிக்கிறதுனாலே ஆச்சாரியனுக்கு உகப்பு ஏற்பட்டதான் சிஷ்யனுக்கு துவயமகாமந்திரத்தை உபதேசிப்பார். இங்கே பட்டர் தன்னுடைய திருமுடியை நஞ்சியருடைய திருமடியிலே வைத்து இருந்த பொழுது அப்படியே உறங்கி விட்டார். அப்படி நெடுங்காலம் உறங்கி இருக்க இவ்வளவு தமக்கு சுகமான உறக்கம் ஏற்பட்டிருக்கு என்றால் அதுக்கு இவர் தானே காரணம், பட்டர் தானே, நஞ்சியர் தானே காரணம் என்று அவருக்கு அந்த உகப்பிலே துவயமகா மந்திரத்தினுடைய அர்த்தத்தை விளக்கினார் என்று சொல்லுவார்கள். அதே போல நஞ்சியர் மிகச்சிறிய வயதிலேயே, குறைந்த காலத்திலேயே, சிறிய வயதில்லை, நல்ல பட்டரை விட நல்ல வயது மூத்தவர் தான் நஞ்சியர். ஆனாலும் அவர் மிகவும் குறைந்த காலத்திலே அருளி செயலையெல்லாம் கற்று தேர்ந்தார். முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பட்டர் நஞ்சியரை கொண்டுதான் ஒரு பாசுரத்தை சொல்ல சொல்லி அந்த பாசுரத்தை எடுத்து பட்டர் விண்ணப்பம் பண்ணுவார். ஒரு முறை பட்டர் அதே போல நஞ்சியரை பார்த்து கேட்கிறார், ஏதாவது ஒரு பாசுரம் சொல்லுமே என்று கேட்க, அப்பொழுது நஞ்சியர் அழகான ஒரு பாசுரத்தை சொல்லுகிறார். என் திருமகள் சேர் மார்பனே என்னும், என்னுடைய ஆவியே என்னும், இது கங்குலம் பகலும் பதிகத்திலே கடைசியிலே வரக்கூடிய பாசுரம். என் திருமகள் சேர் மார்பனே என்னும், என்னுடைய திருமகளானவள், என்னுடைய திருமகள், என்னுடைய சுவாமினியான பிராட்டி அவள் சேர் மார்பனே, எப்பொழுதும் சேர்ந்திருக்கக்கூடிய மார்பன், மார்பை உடையவன் என்னும், என்னும் என்று சொல்லும், என்னுடைய ஆவியே என்னும், என்னுடைய ஆவியாக ஆத்மாவாக எம்பெருமான் இருக்கிறான் என்று, இப்படி இந்த எம்பெருமானை பத்தி பராங்குஷ நாயகியாக கங்குலம் பகலம் பதிகத்திலே என் திருமகள் சேர் மார்பனே என்னும், என்னுடைய ஆவியே என்னும் என்று ஒரு பாசுரம், அந்த பாசுரத்தை பல பேர் எப்படி சேவிப்பார்கள்னா பிரித்து சேவிப்பார்கள், என் திருமகள் சேர் மார்பனே என்னும், என்னுடைய ஆவியே என்னும் இப்படி சேவிப்பார்கள். ஆனா இங்கே பராசர பட்டர் கேட்டபொழுது அன்றைய தினம் நஞ்சியர் என்ன பண்ணுகிறார்னா, என் திருமகள் சேர் மார்பனே என்னும், என்னுடைய ஆவியே என்னும் என்று அப்படின்னு சேர்த்தே சேவிச்சிடுறார். இதை கேட்ட உடனே பராசர பட்டருக்கு மயக்கமே வந்துடுறது திடீர்னு, இவர்கள் எல்லாம் பயந்தே போய் விடுகிறார்கள், என்ன ஆச்சு இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரே என்று. அதுக்கு பிறகு அவர் மயக்கம் தெளிந்து எழுகிறார். எழுந்த உடனே கேட்கிறார்கள் எல்லாம் சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாம், ஏன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்தீர் என்று கேட்க, அதுக்கு பட்டர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் இந்த பாசுரங்களை நாம் சேவித்திருக்கிறோம், என் திருமகள் சேர் மார்பனே என்னும், என்னுடைய ஆவியே என்னும், இப்படித்தான் பிரிச்சு பிரிச்சுதான் சேவிச்சிருக்கோம். இன்னைக்குதான் இவர் நஞ்சியர் இப்படி பிரிக்காமல் அதை சேர்த்தே சேவித்தார், என் திருமகள் சேர் மார்பனே என்னும், என்னுடைய ஆவியே என்னும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இங்கே ஒரு விசேஷமான அர்த்தம் எனக்கு தோன்றுகிறது. என்ன விசேஷம்னா,
என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியாயினும் அவன் திருமகள் சேர் மார்பனாக இருக்கிறதுனாலதான் எனக்கு அந்த எம்பெருமான் ஆவியாக இருக்கிறான் என்று இந்த பாசுரத்திலே அர்த்தம் தோன்றும்படிக்கு நேராக அப்படியே வரிசையா சேவித்தார். அதை கேட்டு மிகவும் ஆனந்தமடைந்தார், அதில் மிகவும் மூழ்கி போனார் என்று சொல்லுவார்கள். அப்படி எம்பெருமான் தன்னுடைய திருமார்பிலே பிராட்டியை வைத்திருப்பதனால்தான் அவன் எனக்கு ஆவியாக இருக்கிறான், சுவாமியாக இருக்கிறான் என்று அர்த்தம் வரும் என்று கூறினார். இப்படி இந்த அழகான ஒரு சரித்திரம். இதுக்கு மேல இன்னொரு விஷயமும் காட்டப்படுறது. அவர் முன்பு சம்ஸ்கிருத வேதாந்தியாக இருந்தார், ஆனா அவருக்கு தமிழ் தாய்மொழியாக இல்லை. ஆனா இவர் மிக வேகமாக அருட்செயலை கற்றுத் தேர்ந்ததாலே பட்டரானவர் நஞ்சியருடைய வித்வத்தை நன்றாக கொண்டாடினார் என்று பார்க்கலாம். இதெல்லாம் பல பட்டருக்கும் பட்டர் விஷயத்திலே நஞ்சியர் எப்படியெல்லாம் இருந்தார் என்று காட்டக்கூடிய சில ஐதிஹ்யங்கள், சில விஷயங்கள். அடுத்தது பட்டருக்கும் நஞ்சியருக்கும் பல பல உரையாடல்கள், விவாதங்கள், அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அப்படி அந்த சில உரையாடல்களை நாம் அனுபவித்தோம் என்றாலே நமக்கு ரொம்ப ஆச்சரியமான சில தெளிவுகள்லாம் ஏற்படும். ஏன் இந்த மாதிரி இருக்கு என்று சில கேள்விகளை நஞ்சியர் கேட்க அதற்கு பட்டர் ஒவ்வொரு சமயம் பதில் சொல்லுகிறார். அதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஏன் ஆழ்வார்கள் எப்பொழுதும் கண்ணன பெருமான் மீதே அதிக பற்று வைத்துள்ளார்கள் என்று நஞ்சியர் பட்டரிடத்திலே கேட்கிறார். அதை கேட்ட உடனே பட்டர் ரொம்ப அழகா பதில் சொல்லுகிறார். எல்லாருக்குமே எது ஞாபகம் இருக்கும், சமீபத்தில் நடந்த சரித்திரம் தானே ஞாபகம் இருக்கும். கிருஷ்ணாவதாரம் தான் இருக்கிறதுலே பக்கத்துல நடந்த அவதாரம், அதனாலே நமக்கு அதெல்லாம் நிலைவில் இருந்து கொண்டே இருப்பதனாலே அந்த கன்னடத்துல எல்லாருக்கும் அதிகமான பக்தி இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார். அடுத்தது இன்னொரு சரித்திரம், கிருஷ்ணாவதாரத்தை, இன்னொரு ஐதிஹ்யம், கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பட்டர் மேலும் விவரமாக கூறுகிறார். இதே இந்த விஷயத்திலே இப்ப தொடர்ச்சியா பார்க்கலாம் இதை. அதாவது கிருஷ்ணாவதாரத்துல மட்டும் ஏன் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் அவ்வளவு ஈடுபாடுன்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றார். ஆயர்பாடி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் அயோத்தியாவை வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் தசரத சக்கரவர்த்தி, ஒரு பக்கம் இங்கே வசுதேவர், இன்னொரு பக்கம் அயோத்தியாவிலே தசரத சக்கரவர்த்தி. இதை போல பல ஒப்புமைகளை காட்டுகிறார். ராமாவதாரத்திலே அந்த இடம் எப்படி இருக்கு, அயோத்தியா தகர்க்கவே முடியாத ஊர் என்று சொல்லப்படுகிறது. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல இது ஒரு திரு ஆய்ப்பாடி என்று சொல்லப்படுகிறது. ராமாவதாரத்திலே எம்பெருமானுடைய தகப்பனார் சம்பராந்தகன் என்று சொல்லப்படுகிறான். ஒரு பெரிய அசுரனை எல்லாம் அவன் ஜெயித்திருக்கிறான் தசரத சக்கரவர்த்தி. அவருடைய பிள்ளையா இருக்கிறதா ஓரளவுக்கு பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கேயும் வசுதேவன் மிகவும் மென்மையான உள்ளம் கொண்டவர், அவர் தான் இங்க தந்தையா இருக்கார். அதனால இது ஆயர்பாடிக்கு இருக்கக்கூடிய தன்மை. அதே போல பெருமாளுக்கு கூட துணைக்கு நல்ல மூன்று பேர் பலம் வாய்ந்த தம்பிகள் இருக்கிறார்கள், பரதாழ்வான், சத்ருகுணாழ்வான், இளையபெருமாள், சத்ருகுணாழ்வான் என்று இருக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணாவதாரத்துல அப்படி யாருமே இல்லையே, பலராமன் ஒருத்தர் தான், நம்பி மூத்த பிரான் கூடவே இருக்கார் உதவி பண்றதுக்கு. ஆனா அவருமே கூட பல சமயங்களில் விட்டுட்டு போயிடுறார். ஆனா இங்கே இருக்கிறதே போல கிருஷ்ணாவதார ராமாவதாரத்திலே அப்படி இல்லாமல் நன்றாக உறுதியான தம்பிமார்கள் இருக்கிறார்கள். இப்படி பல ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் நமக்கு ராமாவதாரத்தை தான், கிருஷ்ணாவதாரத்துல தான் மிகுந்த பரிவு இருக்க வேண்டும் என்று பட்டர் எடுத்து விளக்குகிறார் என்று இந்த அழகான விஷயத்தை சொல்லுகிறார். இதுக்கு மேலே ஒரு அழகான ஒரு சம்பாதம், ஒரு நாள் சுற்றம் என்று ஒரு பதிகம், அதிலே திருமொழியிலே பத்தாம் பத்திலே முதல் பதிகம், அதிலே பல திவ்யதேசங்களுக்கு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். அதுக்கு என்ன காரணம் என்று நஞ்சியர் கேட்க அதுக்கு பட்டர் சொல்லுகிறார், எப்படி ஒரு பெண்ணானவள் கல்யாணம் ஆகி போகும்பொழுது தன்னுடைய உறவினர்களெல்லாம் சொல்லிவிட்டு கொண்டு போவாளோ அதே போல ஆழ்வாருக்கு யார் இங்கே உறவினர்கள், எல்லாம் இந்த எம்பெருமான்கள் தான் உறவினர்கள், எல்லா திவ்யதேசத்து எம்பெருமான்கள் தான். அதனால ஆழ்வாருக்கு இங்கே பரமோதமே கிடைக்க போகிறது, அதனால எல்லா திவ்யதேசங்களையும் ஒரு தடவை மங்களாசாசனம் பண்ணுகிறார் என்று இதை பட்டர் எடுத்து விளக்குகிறார். அப்படி ஆச்சரியமான ஒரு ஐதிஹ்யம் இது.
இன்னொரு சரித்திரம் காட்டுகிறார், எம்பெருமானை மதிக்காமல் இருப்பதால் அதாவது இது மகாபலிக்கும் பிரகலாதாழ்வானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாதம். பிரகலாதாழ்வான் மகாபலியை பார்த்து சாபம் கொடுக்கிறார், நீ எம்பெருமானை அதிகமாக மதிக்க மாட்டேன் என்கிறாய், மதிக்காமலே இருக்கிறாய், அதனாலே உனக்கு செல்வங்கள் எல்லாம் போய்விடும் என்று பிரகலாதாழ்வான் சொல்லுகிறார். பிரகலாதாழ்வானும் அவ்வளவு செல்வத்திலே ஈடுபாடு இல்லாதவர், இவனிடத்திலேயும் அந்த செல்வமும் இல்லை. இப்போ மகாபலியிடத்திலே இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் இருக்கு அதெல்லாம், ஆனால் இப்பொழுது பிரகலாதாழ்வான் சாபம் கொடுத்து அந்த செல்வத்தை எல்லாம் போக்கப் போகிறார். இப்படி இந்த சரித்திரத்தை சொல்லும் பொழுது நஞ்சியர் கேட்கிறார், மகாபலிக்கு வேணா செல்வம் முக்கியமா இருக்கலாம், ஆனா பிரகலாதாழ்வானுக்கு செல்வம்ங்கிறதே ஒரு பெரிய பொருட் இல்லை, ஏன்னா எம்பெருமானையே தியானித்துக் கொண்டிருப்பவர் பிரகலாதாழ்வான், அவருக்கு ஏன் இங்கே இவனுக்கு சாபம் கொடுத்து செல்வத்தை போக்குகிறார் என்றால், அதுக்கு பதில் சொல்ற, ஒரு நாய் இருக்கு, நாய்க்கு நாம் தண்டனை கொடுக்கணும்னா என்ன பண்றது, அதுக்கு பிடித்த மல மூத்திராதிகள் அதைத்தான் அது போய் சாப்பிட்டு இருக்கும், அதை விலக்கிட்டோம்னா அதுக்கு தண்டனை கொடுத்தது போல, அதே போல இவனுக்கு மகாபலிக்கு செல்வம் தான் தேவைப்படுறது, அதனால அது இல்லை என்று சொல்லிவிட்டோம் என்றால் அது அவனுக்கு கஷ்டமாயிடும், அந்த தவறு பண்ணுவதில் இருந்து அவன் திருந்துவான் என்று இந்த சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. இதுவும் பட்டர் இடத்துல நஞ்சியர் கேட்டு அதற்கான பதிலை பட்டர் விளக்குகிறார். அதே போல இன்னொரு சரித்திரம் காட்டுறார், இன்னொரு ஐதீகம், வாமன சரித்திரத்திலே ஏன் மகாபலி பாதாளத்துக்கு சென்றான், சுக்கராச்சாரியர் எதற்காக கண்களை இழந்தார் என்று ஒரு கேள்வி வரும். அதுக்கு இந்த நஞ்சியர் கேட்க அதற்கு பட்டர் பதில் சொல்லுகிறார், மகாபலி செய்யக்கூடிய தானத்தை தடுத்ததனாலே சுக்கராச்சாரியருக்கு கண்ணு போயிடுத்து, ஏன்னா ஒருத்தர் தானம் பண்ண போகும்போது நம்ம தடுத்தோம்னா நமக்கு அது பாபம் சேர்ந்து விடும், அதே ஆச்சாரியன் சொன்னதை கேட்காமல் இருந்ததுனாலே மகாபலி பாதாளத்துக்கே போயிட்டார். இந்த இடத்துல சுக்கராச்சாரியர் தான் ஆச்சாரியர், அவர் சொல்றார் இல்லை இதுதோ மாயம் இருக்கு நீ போய் அதை அந்த பாமன நம்பெருமானுக்கு எதுவும் கொடுக்காதே என்று தடுக்கிறார். அதை மீறி மகாபலி எம்பெருமானுக்கு 3 அடி நிலத்தை கொடுக்கிறான். இப்ப ஆச்சாரியன் சொன்னதை கேட்காததுனாலே மகாபலிக்கு பாதாளமே ஏற்பட்டு விட்டது. சுக்கராச்சாரியர் ஏன் கண்ணை இழந்தார், அவர் ஆச்சாரியர் தானே, அவர் நல்லது தானே பண்ண பாக்குறாரு அவன் அவருடைய சிஷ்யருக்குன்னா, இல்லையே நல்லது இல்லையே அவன் தர்மம் பண்ண பாக்குறான், தர்மம் பண்ணுவதை போய் இவர் தடுக்கிறாரே என்று அந்த சுக்கராச்சாரியருக்கு தர்மத்திலே இருந்து ஒருத்தனை தடுத்ததுக்காக அவனுக்கு தண்டனை, கண்ணை இழக்கிறார். அதே மகாபலி தானத்தை, மகாபலி தன்னுடைய ஆச்சாரியன் சொன்னதை கேட்காததால அவருக்கு அந்த மகாபலிக்கு மகாபலி சக்கரவர்த்தி கண்ணு போய்விட்டது, மொத்த செல்வமும் போய்விட்டது என்று அப்படி செல்வத்தை எல்லாம் இழந்து பாதாளத்துக்கு சென்றான்னு சொல்கிறார். ஆனா அங்கேயும் எப்படி சொல்லுவார்கள்னா, பெரியோர்கள் அந்த பாதாளத்திலே போயும் அவன் நன்றாக ராஜ்யத்தை பண்ணி கொண்டு அங்கே சுகமாக இருந்தான், பாதாளத்திலேயே அவனுக்கு ரொம்ப அழகான லோகத்தை எம்பெருமான் அமைத்து கொடுத்து, என்னதான் இருந்தாலும் மகாபலி இடத்துல ஔதாரியம்ங்கிற குணம் இருக்கு, கொஞ்சம் விஷ்ணு பக்தியும் இருக்கு, அதனால எம்பெருமான் அவனுக்கு அந்த பாதாளத்தில் நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்று ரொம்ப அழகாக இந்த சரித்திரத்தை பட்டர் நஞ்சியருக்கு விளக்குகிறார். இதில் இருக்கக்கூடிய ஒரு தாத்பரியத்தை விளக்குகிறார். அதே போல இன்னொரு கேள்வி, தசரதனோ சக்கரவர்த்தியோ பெருமாளுடைய பிரிவை தாங்காமல் தன்னுடைய உயிரே விட்டு விட்டார், ஆனா அவருக்கு போய் ஸ்வர்க்கம் தானே கிடைச்சது, அவருக்கு பரமபதத்துல கிடைச்சி போயிருக்க வேண்டாமா, பரமபதம் கிடைச்சிருக்க வேண்டாமா என்று கேட்க அதுக்கு பட்டர் பதில் சொல்றாராம், இவன் சாமானிய தர்மத்தில பிடிப்பு கொண்டு பகவானை போய் இப்படி காட்டுக்கு அனுப்பிவிட்டானே, அதனால இவனுக்கு தண்டனை தான் கொடுத்துக்கணும், நரகத்துக்கு தான் அனுப்பிச்சிருக்கணும், ஆனா என்ன பண்றது, எம்பெருமானுடைய தகப்பனாக போய்விட்டான், அவன் போய் நரகத்துக்கு போனா நன்னா இருக்காது, அதனாலே அவனுக்கு ஸ்வர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஏற்பாடாயிடுத்து என்று பராசரப்பட்ட ரொம்ப அழகாக இதை நிர்ணயித்து காட்டுகிறார். இது ஒரு அழகான சரித்திரம். அதற்கு பிறகு இன்னொரு சரித்திரம், இன்னொரு ஐதிஹியம் நடக்கிறது, கம்சனை கொன்று விடுகிறான் கண்ணன் பெருமான். அதற்கு பிறகு தேவகியையும் வசுதேவரையும் சென்று அவன் பார்க்கிறான். அப்பொழுது தேவகி பிராட்டிக்கு தானே பால் சுரக்கிறது, கண்ணனை பார்த்து ஆசையாக அழைத்து நீ இந்த பாலை குடி என்று சொல்லுகிறாள், அவனும் அதை எடுத்துக்கொள்கிறான்.
கண்ணனுக்கோ அப்ப கிட்டத்தட்ட 10 வயசு ஆயிடுது. இருந்தாலும் தான் தேவ பிராட்டி சொல்ல அவன் அதை எடுத்துக்கொள்கிறான். அதை பார்த்த நஞ்சியர் கேட்கிறாராம் பட்டனிடத்திலே, இது எப்படி சாத்தியம், குழந்தை பிறந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேல பால் சுரக்கும் என்று கேட்க, அதே அவன் குடித்தானே பால் எப்படி குடிக்கிறான் என்று கேட்க, அதுக்கு பராசர பட்டர் பதில் சொல்லுகிறார். இதுல என்ன உமக்கு, முதல்ல வேடிக்கையா அவர் பதில் சொல்றார், இதுல உமக்கு என்ன கஷ்டம், அவளுக்கு பால் சுரக்கிறது இவன் அதுக்கு பாலை குடிக்கிறான், உமக்கு என்ன இதுல கஷ்டம் என்று அந்த தேவகி பிராட்டிக்கு எப்படி இந்த பால் சுரந்தது, எப்படி இந்த கண்ணன பெருமா அதை குடித்தான் என்பதை விளக்கும் விதத்துல, அவளுக்கு சுரந்தது இவன் குடித்தான், உனக்கு என்ன, உமக்கு என்ன இதுல கஷ்டம் என்று ஒரு விதமாக முதல்ல கேட்கிறார். ஆனா அதுக்கு மேலே அதுல இருக்கக்கூடிய தாத்பரியத்தை விளக்குகிறார். அவளுக்கு அவ்வளவு பாசம், கண்ணனை பிரிந்து இத்தனை காலம் கஷ்டப்பட்டதுனால அவ்வளவு பாசம் இந்த கண்ணன பெருமாளிடத்துல, அதனாலே அந்த பாசத்தினாலே தன்னுடைய பால் சுரந்தது. அதுக்கு ஒரு உதாரணமும் காட்டுகிறார் பட்டர். பூதனைக்கே கண்ணனிடத்திலே பால் கொடுக்கணும்னு வரும்பொழுது பால் சுரக்கிறது, அவன் உண்மையான பிள்ளையே இல்லை அவளுக்கு, ஆனா அவளுக்கே கண்ணனிடத்திலே பால் கொடுக்கணும்னு வரும்பொழுது பால் சுரக்கிறது. உண்மையாக அவனை பெற்றெடுத்த கண்ணன பெருமானை பெற்றெடுத்த தேவகி பிராட்டிக்கு ஏன் அவனை கண்டால் பால் சுரக்காது, இத்தனை காலம் அவனை பிரிந்து தவித்திருந்திருக்கிறாளே என்று அதை சொல்ல அதற்கு நன்றாக விளக்கம் கொடுத்தார். இன்னும் ஒரு சரித்திரம் இருக்கு, யயாதி. யயாதின்னு ஒரு ராஜா, அவனுடைய சரித்திரத்தை பட்டர் தன்னுடைய காலக்ஷேபத்திலே கூறுகிறார். யயாதி என்ன பண்றான்னா, 100 அஸ்வமேதயாகத்தை செய்து இந்திரனுடைய பதவியை பகிர்ந்து கொள்வதற்காக ஸ்வர்க்கத்துக்கு போகிறான். 100 அஸ்வமேதயாகம் பண்ணினா இந்திர பதவி கிடைக்கும்னு சொல்லுகிறார்கள். இப்ப இந்திரனும் அவரை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அவர் 100 அஸ்வமேத யாகத்தை பண்ணிவிட்டார் யயாதி. அவர் சொர்க்கத்துக்கும் போயிடுறார். சொர்க்கத்துக்கு போன பிறகு இந்திரன் என்ன பண்றான், இவரை எப்படியாவது இங்கே தள்ளிவிடணும் என்று பார்க்கிறான். ஒரு தந்திரம் பண்றான், என்னன்னா இவரை நாம் ஒரு கேள்வி கேட்கலாம், இவர் தப்பான பதிலை சொல்லிவிட்டார் என்றால் இவருக்கு தண்டனை, இந்த சொர்க்கலோகத்திலிருந்து கீழே போக வேண்டிதான் என்று அந்த இந்திரனும் முடிவு பண்ணுகிறான். இந்திரன் கேட்கிறான் யயாதியை பார்த்து, உன்னுடைய நீ உலகத்திலே கீழே இருந்த பொழுது, பூலோகத்தில் இருந்த பொழுது யாரை மிக உத்தமமான ராஜா என்று சொல்லுவார்கள் என்று கேட்டு, அதுக்கு யயாதி முதல்ல யோசிக்கிறார், நாம் இப்போ நான் இல்லைன்னு சொன்னா பொய் சொன்னதாக ஆயிடும், அதனால அவன் நமக்கு தண்டனை கொடுத்து விடுவான், அப்ப இங்கேருந்து நம்ம தள்ளி விட்டுடுவான், சரி உண்மையே சொல்லிடலாம், நான் தான் என்று சொல்லுகிறான். என்னைத்தான் எல்லாரும் சொல்லுவார்கள் என்று சொல்ல உடனே இந்திரன் பார்க்கிறானா, நீ உன்னுடைய தற்பெருமையை பேசிக்கொண்டாய் என்று சொல்லிவிட்டு தள்ளி விட்டுட்டான் கீழே. இப்படி பண்ணாலும் பொய் சொன்னு தள்ளிவிட போறான், தான் தான் சொல்லிக்கொண்டாலும் தற்பெருமை பேசினா என்று தள்ளிவிட போகிறான். இப்படி இந்த சரித்திரத்தை சொல்ல அதை கேட்ட நஞ்சியருக்கு ஒரு கேள்வி வந்துடுது, இதுல ஒன்றும் எம்பெருமானுடைய பெருமையும் இல்லை, எதை பத்தியும் இங்க பேச்சு இல்லையே, ஆனா எதுக்கு இந்த இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்க, என்ன கருத்து தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்க, அதுக்கு பட்டரானவர் பதில் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய யாகத்தை 100 அஸ்வமேத யாகத்தை பண்ணி ஒருத்தன் அந்த இந்திரனிடத்துல பதவியை பகிர்ந்து கொள்ளணும்னு போனா அதை அவனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனா எம்பெருமான் என்ன பண்றான், ஒருத்தன் வந்து போதும் வெறுமனே வணங்கினாலே போதும், அவனை தனக்கு சமமாக ஆக்கிக் கொள்கிறான், பரமபதிக்கு அழைத்து போகிறான் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோமே. இதுதான் தாத்பரியம். பெருமானுடைய மேன்மை என்ன, அவனுடைய எவ்வளவு பெரிய வள்ளல் தன்மை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான், தன்னை வணங்குபவர்களை தம்மையினாலும் வணங்கி தொழுவார்க்கு, தம்மையே உக்க அருள் செய்யும் என்று சொல்லும்படிக்கு அவர்களுக்கு இவ்வளவு மேன்மையை கொடுக்கிறான். ஆனா மற்ற தேவதைகளோ அவர்கள் கீழே இருந்து தொண்டு பண்ணி கொண்டா நன்றாக இசைவார்கள், ஆனா அவர்களுக்கு சமமாக ஒரு நிலை வேணும் என்று கேட்டால் அதை அந்த தேவதைகள் கொடுக்க மாட்டார்கள் என்பது இந்த சரித்திரத்தையும் தெரியுது என்று காட்டுகிறார். இப்படி பல பல ஆச்சரியமான ஐதிகங்கள், அவருடைய வாழ்வியலே நடந்த சரித்திரங்கள், அதையெல்லாம் நாம் பார்த்தோம். நஞ்சியர் 9000 படி வியாக்கியானத்தை ஆச்சரியமாக எழுதுகிறார். அதை பிற்காலத்தை ஈடுபடுத்த வேண்டும் என்று பார்த்து நம்பூர் வரதராஜன் என்று சொல்லக்கூடிய, பிற்காலத்தில் நம்பிள்ளை என்று அழைக்கப்படுபவர், அவரை அழைத்து அவரை கொண்டு இதை கையெழுத்து பிரதி, இந்த ஓலைச்சுவடிகள் ஏற்படுத்தி கையெழுத்து பிரதி கொண்டு வர கொண்டு தர சொந்த, ஏன்னா இவர் அழகாக எழுதுவார் நம்பூர் வரதராஜன்.
அதனால அவரை கொண்டு அதை எழுதி கொண்டு வரலாம் என்று அனுப்பி விடுகிறார். இவர் நம்பூர்ங்கிறது காவேரிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஊர், இப்போ எங்க இருக்குன்னு தெரியல. அந்த நம்பூருக்கு இவர் போகணும், காவிரியை கடந்து தான் போகணும். திடீர்னு வெள்ளம் வந்துடுது, பெரிய பெரு வெள்ளம் வந்துடுறது. அதிலே இந்த ஓலைச்சுவடிகள், நஞ்சியருடைய 9000 படி வியாக்கியானம், ஒரே ஒரு பதிவு தான் இருக்கு, அந்த ஓலைச்சுவடிகளை இவர் அந்த வெள்ளத்திலே இழந்து விடுகிறார். ஆனாலும் இதை நன்றாக காலக்ஷேபம் கேட்டதுனாலே அவர் அதை சிந்தித்து சிந்தித்து அந்த நஞ்சியர் பண்ணின 9000 படி என்ன அர்த்த விசேஷமோ அதை எழுதி அதுக்கு மேலே இன்னும் விசேஷமான அர்த்தம் தெரியும்படிக்கு எழுதி விடுகிறார். இதை கொண்டு வந்து நஞ்சியரிடத்துல கொடுக்க நஞ்சியர் மிகவும் ஆனந்தத்தோடு இதை வந்து அதை வாங்கி பார்த்து அதில் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள்லாம் மிக உயர்ந்ததாக இருப்பதை பார்த்து மிகவும் ரசிக்கிறார். நம் பிள்ளையை கொண்டாடுகிறார், நம் பிள்ளையோ என்று கொண்டாடி அவரையே நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அடுத்த தலைவராக ஆக்குகிறார்னு இது நஞ்சியருடைய சரித்திரத்தில் வரக்கூடிய விஷயம். அவருடைய விளக்கங்கள், சில 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 விளக்கங்களை ஒரு ஒரு திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய பாசுரங்களை கொடுத்திருக்கிறார். பெரிய திருமொழியிலே தூவிரிய மலருளக்கிங்கிற பதிகம், அதிலே ஒரு அழகான நிகழ்வு காட்டப்படுகிறது. நஞ்சிய தன்னுடைய கடைசி காலத்திலே மிகவும் நோவுபட்டிருந்தாராம். அப்போ பெற்றி என்ற திருநாமுள்ள ஒரு சுவாமி அவரை பார்த்து, நாம் ஏதாவது உமக்கு செய்ய வேண்டுமா என்று கேட்க, அதுக்கு நஞ்சியர் கேட்டார் பெற்றி இடத்துல, இந்த பாசுரத்தை மட்டும், இந்த பதிகத்தை மட்டும் கொஞ்சம் சேவிக்கணும், தூவிரிய மலருளக்கிங்கிற பதிகத்தை மட்டும் சேவிக்கணும் என்று சொல்லுகிறார். தூவிரிய மலருளக்கிங்கிற பதிகத்திலே பராங்குஷ் பரகால நாயகி தூது விடுவதாக ஆரம்பிக்கிறாள். ஆனால் அது கூட அவளால் முடியவில்லை. எதனாலனா அவ்வளவு மென்மையான தன்மையுடையவளாக பரகால நாயகி இருப்பதனால அவராலே அந்த பதிகத்திலே மேலே அந்த அர்த்த விசேஷங்களை சொல்ல முடியவில்லை, தூது போக முடியவில்லை. அந்த பாசுரத்தை தன்னுடைய அனுபவத்தை மட்டும் வெளியிட்டு பூர்த்தி பண்ணிவிட்டார், தூது அனுப்ப முடியாதனாலே. அப்படி இந்த பாசுரங்களை கேட்க வேண்டும் என்று நஞ்சியர் திருவுள்ளப்பட, அப்பொழுது அந்த அரையர் சுவாமி, அங்கே இருக்கக்கூடிய அரையர் சுவாமி அழைத்து வந்து இந்த பாசுரங்களை அற்புதமாக சேவித்து காட்ட, அதனாலே அவர் அந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷத்திலே மூழ்கினார் என்று நாம் பார்க்கிறோம். தன்னுடைய கடைசி காலத்திலே நஞ்சியருக்கு ஒரு பெரிய ஆசை ஏற்படுகிறது. எம்பெருமான் தனக்கு சர்வஸ்வதானம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். சர்வஸ்வதானம் பண்ணுவதுன்னா சர்வ ஸ்வதானம், தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் கொடுப்பது. இதை எம்பெருமான் விஷயத்திலே இந்த சர்வஸ்வதானம் பண்ணுவதுன்னா என்ன சொல்லுவார்கள்னா, எம்பெருமான் தன்னுடைய திருமேனி அழகை மட்டும் முழுக்க காட்டுவது, வஸ்திரங்கள் எல்லாம் இல்லாம. அது ஒரு ஒரு சமயத்துல அர்ச்சகர்கள் மட்டும்தான் அந்த சேவையை சேவிக்க முடியும், மற்ற யாரும் அதை சேவிக்க முடியாது. இப்பொழுது நாம் வெளியிலிருந்து சேவிப்பவர்கள்லாம் எம்பெருமான் ஆடை அலங்காரங்களை பண்ணி கொண்டுதான் நாம் அதை சேவிக்கிறோம். ஆனா நஞ்சியருக்கு ஒரு ஆசை, இந்த நம்பெருமானுடைய ஸ்வயம் திருமேனியை சேவிக்க வேணும், வஸ்திரம் எல்லாம் இல்லாம சேவிக்கணும்னு ஆசை. அப்படி அதை ஆசைப்பட நஞ்சி நம்பெருமானும் அதுக்கு இசைந்தார். தன்னுடைய திருமேனியை ஒரு சமயத்திலே நஞ்சியருக்கு மட்டும் காட்டும்படிக்கு எம்பெருமான் அருளினான். அப்படிப்பட்ட அந்த காட்சியை எல்லாம் கண்ட பிறகு நஞ்சியருக்கு திருப்தி ஏற்படுகிறது. சரி, நாம் இந்த உலகத்தை விட்டு போய்விடலாம் என்று பார்த்து தன்னுடைய ஆச்சாரியனான பராசர பட்டர் அவரையே தியானித்து கொண்டு சயன திருக்கோலத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய இந்த திருமேனியை இங்கேயே விட்டு பரமபதத்தை நோக்கி, திருநாட்டை நோக்கி சென்றார் என்று அவருடைய சரித்திரத்திலே நாம் கடைசியிலே பார்க்கிறோம். இப்படி நஞ்சியருடைய சரித்திரம் ஆச்சரியமான சரித்திரம். இது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, எப்படி பகவத் ராமானுஜர் யஜ்ஞமூர்த்தியை ஜெயித்து அவரை அருளாள பெருமான எம்பெருமானாராக ஆக்கி உயர்ந்த கைங்கரியத்தை கொடுத்தார். தன்னுடைய திருவாராதன பெருமாளையே அந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் திருவாராதனம் பண்ணும்படிக்கு கொடுத்தார். அதே போல இங்கே பராசர பட்டர் மிகவும் கருணையோடே சென்று நஞ்சியரை திருத்தி நம்முடைய சம்பிரதாயத்துக்காக ஆக்கி அவருக்கு பெரிய நிலை, ஆச்சாரியன் என்கிற அந்த நிலை, ஊரானுடைய ஆச்சாரியர் அந்த வரிசையில நஞ்சியரும் இருக்கும்படிக்கு பராசர பட்டர் நியமித்து இப்படி பெரிய ஒரு அனுகிரகத்தை பண்ணினார். அப்படிப்பட்ட நஞ்சியருடைய வைபவத்தில் ஒரு சிறு துளிகளை நாம் அனுபவித்தோம். மேலே இன்னும் நம்பிள்ளையுடைய வைபவம், அதை அடுத்த முறை அனுபவிக்கலாம். அடுத்த வாரம் காலக்ஷேபம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், 17ஆம் தேதி. ஒருவேளை இருந்ததுன்னா
ஸ்ரீநாத் சுவாமி தெரியப்படுத்துவார். ஆழ்வார் திருவடி கணேசரணம், எம்பெருமானார் திருவடி கணேசரணம், ஜீயர் திருவடி கணேசரணம், ஜீயர் திருவடி கணேசரணம்.